அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் பருவமடைந்த மேஜரான ஒரு பெண் தன்னுடைய பெற்றோர் மற்றும் சுற்றத்தாரின் அமோக ஆதரவை பெற்றிருந்தும் தனது வாழ்க்கை சுழற்சியில் அவர்கள் படும் பாடு சொல்லி மாளாது. இந்த நிலையில் பெற்றோர்களின் ஆதரவும் இல்லாமல் சுற்றத்தாரின் ஆதரவும் இல்லாமல் திருமணமாகாத ஒரு பெண் தன் தந்தையிடம் பராமரிப்பு கோர முடியுமா என்பது பற்றின சில புரிதல்களைத்தான் வழக்கம்போல் ஒரு சுவாரஸ்யமான தீர்ப்புரையுடன் நாம் இங்கு சிந்திக்க இருக்கிறோம். பதிவிற்குள் செல்வதற்கு முன் இந்த தளத்தில் என்னுடன் பயணிக்கும் மற்றும் புதிதாக இணைந்திருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். தளத்தில் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே அருகிலுள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் இடும் பதிவுகள் ஒவ்வொன்றும் உங்களை உடனடியாக வந்தடையும். சரி, வாருங்கள், இப்பொழுது நாம் பதிவிற்குள் செல்லலாம். ஒரு பெண் தனக்கும் தனது மூன்று குழந்தைகளுக்கும் பராமரிப்பு வழங்க கோரி தன் கணவருக்கு எதிராக குற்றவியல் நடைமுறை சட்ட பிரிவு 125 கீழ் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறார். ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் குற்றவியல் நடைமுறை சட்ட பிரிவு 125 கீழ் விண்ணப்பம் செய்யப்பட்ட இந்த மனுவை தள்ளுபடி செய்கிறார். இந்த நிலையில் விண்ணப்பதாரர் உயர்நீதிமன்றத்தில் குற்றவியல் நடைமுறை சட்ட பிரிவு 482 கீழ் மேல்முறையீடு செய்கிறார். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் மேல்முறையீடு செய்தவர் மேஜராகும் வரை அவருக்கு பராமரிப்பு வழங்க அனுமதிக்கப்பட்டது. தற்பொழுது அவர் மேஜராகிவிட்டபடியால் எந்த உடல் அல்லது மனநல பிரச்சனையாலும் பாதிக்கப்படாத காரணத்தினால் அவர் எந்த பராமரிப்பிற்கும் தகுதியற்றவர் என்று தீர்ப்பளித்து இந்த மனுவை தள்ளுபடி செய்கிறது. கீழமை நீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் அளித்த இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட மேல்முறையீட்டு வழக்குதான் இன்றைய மேஜரான திருமணமாகாத பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துவிட்டது. 2020 தொடுக்கப்பட்ட அபிலாஷா எதிர் பிரகாஷ் என்ற மேல்முறையீட்டு வழக்குதான் அது. மேல்முறையீட்டாளர் அபிலாஷா 2005 பெரும்பான்மையை அடைந்திருந்தாலும் அவர் திருமணமாகாததால் தனது தந்தையிடமிருந்து ஜீவனாம்சம் கோருவதற்கு அவருக்கு உரிமை உண்டு என்று ஒரு மனுவை சமர்ப்பிக்கிறார். அது மட்டுமல்லாமல் குற்றவியல் நடைமுறை சட்ட பிரிவு 482 கீழ் தாக்கல் செய்யப்பட்ட விண்ணப்பத்தை தள்ளுபடி செய்ததில் உயர்நீதிமன்றம் தவறு செய்து விட்டதாகவும் வாதிட்டார். அந்த பெண் மேஜராகி விட்டபடியால் எந்த ஒரு உடல் அல்லது மன இயல்பற்ற தன்மையாலும் பாதிக்கப்படாத காரணத்தினால் அவர் எந்த விதமான பராமரிப்பிற்கும் தகுதியற்றவர் என்று தவறான அடிப்படையில் நீதி வழங்கப்பட்டுள்ளதாக மேல்முறையீட்டாளர் வாதிட்டார். இதற்கு வாதியின் தரப்பில் அளித்த கூற்றின்படி குற்றவியல் நடைமுறை சட்டப்பிரிவு 125 மேஜரான மகளுக்கு பராமரிப்பு உரிமை கோருவது என்பது எந்த ஒரு உடல் அல்லது மன அசாதாரணம் அல்லது காயம் காரணமாக தன்னை தக்கவைத்துக் கொள்ள முடியாத வழக்குக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது. எனவே உயர்நீதிமன்றம் குற்றவியல் நடைமுறை சட்டப்பிரிவு 482 கீழ் தாக்கல் செய்யப்பட்ட விண்ணப்பத்தை சரியாக நிராகரித்துள்ளது என்றும் வாதிட்டனர். இந்த சூழ்நிலையில் இங்கு குற்றவியல் நடைமுறை சட்டப்பிரிவு 125 பற்றியும் HAMA ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் அதாவது இந்து தத்தெடுப்பு மற்றும் பராமரிப்பு சட்டம் 1956 இந்த இரண்டு சட்டங்கள் பற்றியும் நாம் இங்கு புரிதல்களை ஏற்படுத்திக் கொள்வது அவசியம். குற்றவியல் நடைமுறை சட்டப்பிரிவு 125 கீழ் வகுக்கப்பட்டுள்ள பராமரிப்பு பற்றிய கருத்துடன் ஒப்பிடுகையில் இந்து தத்தெடுப்பு மற்றும் பராமரிப்பு சட்டம் 1956 கீழ் வகுக்கப்பட்டுள்ள பராமரிப்பு பற்றிய சட்டங்களானது ஒரு நீண்ட கருத்துரையாக அமைகிறது. அதாவது இந்து தத்தெடுப்பு மற்றும் பராமரிப்பு சட்டம் இயற்றப்படுவதற்கு முந்தைய இந்து சட்டமானது தன்னை பராமரிக்க முடியாத திருமணமாகாத மகளை பராமரிக்க ஒரு இந்துவை எப்பொழுதும் கட்டாயப்படுத்தியது. HAMA 1956 20 பிரிவின் கீழ் தனது உரிமையை செயல்படுத்துவதன் மூலம் தன்னை தக்கவைத்துக் கொள்ள முடியாவிட்டால் திருமணமாகாத தனது மகளை பராமரித்தல் என்பது தந்தையின் மீது சுமத்தப்பட்டுள்ள கடமையாக அமைகிறது. எனவே இந்து தத்தெடுப்பு மற்றும் பராமரிப்பு சட்டம் 1956 பிரிவு உட்பிரிவு 3 கீழ் குழந்தைகள் மற்றும் வயதான பெற்றோரை பராமரிப்பது தொடர்பான இந்து சட்டத்தின் கொள்கைகளை அங்கீகரிப்பதே தவிர அதில் வேறு வழியில்லை. இதன் பிரிவு 20 உட்பிரிவு 3 திருமணமாகாத மற்றும் தனது சொந்த சம்பாத்தியம் அல்லது பிற சொத்துக்களிலிருந்து தன்னை பராமரிக்க முடியாத தனது மகளை பராமரிப்பதை ஒரு இந்துவின் சட்டப்பூர்வ கடமையாக ஆக்குகிறது. இந்த நிலையில் பிரிவு 20 கீழ் திருமணமாகாத மகளுக்கு தன்னை பராமரிக்க முடியாத நிலையில் தன் தந்தையிடமிருந்து பராமரிப்பு கோரும் உரிமையை முழுமையாக பெற்றுத்தந்துள்ளது. ஆனால் குற்றவியல் நடைமுறை சட்டப்பிரிவு 125 என்ன சொல்கிறது என்றால் திருமணமாகாத மகள் மேஜ
கைரான பட்சத்திலும் அந்த திருமணமாகாத மகள் உடல் அல்லது மனக்குறைபாடு அல்லது காயம் காரணமாக தன்னை தக்க வைத்துக் கொள்ள முடியாத நிலையில்தான் பராமரிப்பிற்கு தகுதியுடையவள் என்று தீர்க்கமாக சொல்கிறது. ஆக குற்றவியல் நடைமுறை சட்டப்பிரிவு 125 உட்பிரிவு 1 பெரும்பான்மையை அடைந்த ஒரு மகளின் பராமரிப்பு உரிமையை கோருவது என்பது உடல் அல்லது மன இயல்பு அல்லது காயம் காரணமாக அவளால் தன்னை தக்க வைத்துக் கொள்ள முடியாத போது மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. நான் முன்னரே சொன்னபடி குற்றவியல் நடைமுறை சட்டப்பிரிவு 125 நோக்கமானது விண்ணப்பதாரருக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகிறது. அதே சமயம் இந்து தத்தெடுப்பு மற்றும் பராமரிப்பு சட்டம் 1956 பிரிவு 3 உட்பிரிவு பியுடன் ஒப்பிடுகையில் இங்கு உரிமை சம்பந்தமான கோட்பாடுகள் நீண்ட நெடிய சட்ட வரைமுறைகளை கொண்டுள்ளது. இதற்கு சிவில் நீதிமன்றத்தால் மட்டுமே தீர்மானம் செய்யப்பட வேண்டிய சூழ்நிலை உள்ளது. ஆக இவ்விரு சட்டப்பிரிவுகளின் கீழ் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் கொடுக்கப்பட்ட தீர்ப்புகளை உச்சநீதிமன்றம் மிக ஆழமாக கவனித்தது. ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் முதல் வகுப்பு முன் மாஜிஸ்ட்ரேட் பிரிவு 125 குற்றவியல் நடைமுறை சட்டப்பிரிவின் கீழ் நடவடிக்கைகளை தீர்மானிக்கும் பொழுது ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் 1956 பிரிவு 20 உட்பிரிவு 3 கீழ் அதிகார வரம்பை பயன்படுத்தியிருக்க முடியாது. எனவே மேஜரான மேல்முறையீட்டாளருக்கு பராமரிப்பு வழங்காததில் ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் மற்றும் முதல் வகுப்பு மற்றும் கற்றறிந்த கூடுதல் மாஜிஸ்ட்ரேட்டின் உத்தரவில் எந்த குறைபாடும் இல்லை. இருப்பினும் மேல்முறையீட்டாளர் தனது தந்தைக்கு எதிராக ஜீவனாம்சம் கோருவதற்கான சட்டம் இந்து தத்தெடுத்தல் மற்றும் பராமரிப்பு சட்டம் 1956 பிரிவு 20 உட்பிரிவு 3 பயன்படுத்திக் கொள்ள முழு சுதந்திரத்தை அளித்து தீர்ப்பளித்தது. ஆக திருமணமாகாத ஒரு இந்து பெண் HAMA 1956 அதாவது இந்து தத்தெடுப்பு மற்றும் பராமரிப்பு சட்டம் 1956 பிரிவு 20 உட்பிரிவு 3 அடிப்படையில் தன்னைத்தானே பராமரிக்க முடியவில்லை என்பதை நிரூபிக்கும் பட்சத்தில் திருமணமாகாத இந்து மகள் தனது தந்தையிடம் பராமரிப்பு தொகையை கோரலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. என்ன நண்பர்களே, வாழ்க்கையில் உத்தரவாதம் இல்லாமலும் எந்த ஒரு ஆதரவும் இல்லாமலும் திருமணமாகாமல் தவித்துக் கொண்டிருக்கும் நமது சகோதரிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாகவே அமைந்துவிடும் அல்லவா? இம்மாதிரி சட்ட சிக்கல்களினால் ஆதரவில்லாமல் எத்தனையோ நமது சகோதரிகள் பாதிப்பிற்குண்டாகியிருக்கலாம். அவர்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல தீர்வு அமைய வேண்டாமா? ஆகவே உங்களை சார்ந்த உங்களுக்கு தெரிந்த அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து தோழிகளுக்கும் அனைத்து சகோதரிகளுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.